ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. இது வந்து இலங்கையில் வந்து தமிழர்களை மட்டுமோ சிங்களர்களை மட்டுமோ பௌத்தர்களை மட்டுமோ முஸ்லீம்களை மட்டுமோ காப்பாற்ற முடியாது. ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசு தான் காப்பாற்ற முயற்சி பண்ணோம். குடும்ப அரசியல் ஒரு காரணமாக இருக்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், அதாவது வாரிசு அரசியலுடைய முதல் கேஷுவாலிட்டி என்ன அப்படின்னா டேலண்ட் அப்படின்றார். ஸோ வந்து அறிவார்ந்த விஷயங்கள் தான் வந்து வாரிசு அரசியலில் முதல்ல ஒரு சேலஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்டாக இருக்குது. அது மாதிரி அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து அண்ணன் தம்பி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அப்படின்னு எல்லாருமே அமைச்சரவையில் பிரதமராக அதிபராக எல்லாருமே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த நாட்டுடைய அதிபர் திரு கோட்டபய ராஜபக்சே அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பல புதிய விஷயங்களை கொண்டு வரணும் பார்த்தார். விவசாயத்தில் கொண்டு வரணும், இறக்குமதி ஏற்றுமதி கொள்கையில் நிறைய மாற்றம் கொண்டு வந்தார். அது வந்து சடனாக உடனடியாக அது வந்து பார்ட் பை பார்ட்டாக கொண்டு வராமல் வந்து திடீர்னு டப்புன்னு கொண்டு வந்தனால அது வந்து ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ கொஞ்சம் அமைச்சரவையெல்லாம் மாற்றம் பண்ணி சைனா சப்போர்ட் பண்ணி இந்தியா பெருமளவில் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஊரடங்கு உத்தரவு தளர்த்திருக்கிறாங்க, சமூக வலைதளங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே இது சீரடையும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.